டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்ம 9th வந்து ஜியாகிரபி லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே, நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்க ஆரம்பித்தது. அப்படி தானே, சரி. இப்போ அடுத்து நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு ரீகால் பண்ணிடுவோம். ஏன்னா நடுவில் ஒரு வீக்குக்கு வந்து நமக்கு கேப் வந்துருச்சு, அதனால் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெசன் 5, நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, அதோட ரிலீஃப், அது இருக்கிற இருப்பிடம் பார்த்தோம். அப்படி தானே, லேண்ட், சாயில், இந்த லேண்டை, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லேண்டை பொறுத்தும் சாயிலை பொறுத்தும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இயற்கை தாவரத்தை பாதிக்கக்கூடிய காலநிலைகள், கிளைமேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். டெம்பரேச்சர், ஃபோட்டோ பீரியட், ப்ரிசிபிசேஷன், அது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரியா, இப்போ அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ், சரியா. ஏற்கனவே உனக்கு மேலே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் எந்த காடுகள் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதிகமான காடுகள் இருக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், இந்த மாதிரி இடங்கள், அதாவது மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்கள் ஃபுல்லாகவே அதிக அளவு 80% 90% காடுகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரியா, ரொம்ப கம்மியாக காடுகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பஞ்சாப், ஹரியானா, இந்த மாதிரியான இடங்கள். எதுக்கு இந்த கிராஃபை நீ வந்து பார்த்து வச்சுக்க, ஒரு சில ஒன் வேர்ட்ஸில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கூட கேட்பாங்க. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ். சரியா, இது வந்து ஒரு 5 டைப்பாக இருக்கும். அதாவது இந்த இயற்கை தாவரங்களுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த காடுகளை நம்ம 5 வகையாக பிரிக்கிறோம். சரியா, த ஃபாலோயிங் மேஜர் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் மே பி ஐடென்டிஃபை இன் அவர் கண்ட்ரி. சரியா, நம்ம நாட்டில் இது வந்து என்ன செய்கிறோம், ஒரே முக்கியமாக 5 தான் பிரிக்கிறாங்க. அது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டிசியஸ் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ், மவுண்டெயின் ஃபாரஸ்ட், அடுத்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சரியா, டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னால் பசுமை மரா காடுகள். ஏன்னா தமிழில் அதுக்கு என்ன, அது எவர்கிரீன் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே பசுமை மாறாமல் இருக்குது, அதான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னால் பசுமை மாறா காடுகள். அடுத்து டிராபிக்கல் டிசியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய இலையுதிர் காடுகள். ஒரு குறிப்பிட்ட நேரம் இலையெல்லாம் உழுந்துடும், மொத்த நேரம் அது போடும். சரியா, அதே மாதிரி அடுத்து டிராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னால், த்ரோன் அப்படின்னு சொன்னால் முள்ளுன்னு அர்த்தம். அப்படின்னா முள் காடுகள் மற்றும் முள் புதர்கள். சரியா, ஸ்க்ரப்ஸ் அப்படின்னா புதர்னு அர்த்தம். இது வந்து பெரும்பாலும் ராஜஸ்தான் சைடு இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தில் டெசர்ட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடுகள். அடுத்து மவுண்டெயின் காடுகள், மலைக்காடுகள், மலைகள் மேலே மவுண்டெயின் மேலே இருக்கக்கூடிய காடுகள். சரியா, அடுத்து மேங்க்ரோவ் காடுகள். மேங்க்ரோவ் அப்படிங்கிறப்ப சதுப்பு நில காடுகள். இதுதான் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட இயற்கை தாவரத்தை 5 வகையாக பிரிக்கிறோம். அந்த 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மாறா காடுகள், டிராபிக்கல் டிசீசஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள், மூணாவது டிராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ், முட்புதர்கள், முட்காடுகள் மற்றும் முட்புதர்கள். சரியா, அடுத்து மவுண்டெயின் மலைக்காடுகள், அடுத்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். உனக்கு பக்கத்தில் ஒரு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் பசுமை மாறா காடுகள். அது எங்கேயுமே அதோடய ஹைட் எவ்வளோ, ஒரு 60 மீட்டர் அளவுக்கு ஹைட்டில் இருக்கக்கூடியது. 1.5 மீட்டரில் இருந்து 60 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கக்கூடிய மலைகள் தான், மரங்களும் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட். சரியா, அதில் நிறைய உனக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரப்ஸு, இது 1.5லேருந்து புல் புதர்களாக, அதாவது நிறைய செடி, சின்ன செடிகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் யங் ட்ரீஸ், அதுக்கப்புறம் 5 மீட்டருக்கு மேலே சின்ன சின்ன மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் 40 மீட்டருக்கு மேலே தான் கேனஃபைட் லேயர்ஸ்னால் பெரிய பெரிய அடுக்குகளாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் அது இருக்குது. அடுத்து தான் எமர்ஜன், 60 மீட்டர்கிட்ட தான் மிகவும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அதில் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா, இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இது வந்து வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய பசுமை மாறா காடுகள். சரியா, இந்த வருஷத்துக்கு 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை இது வந்து அதிகமாக பொழியக்கூடிய ஒரு காடுகள் தான் இந்த காடுகள். சரியா, இதில் அதிக மழை இருக்கும், அதிக வெப்பமும் இருக்கும், அந்த மாதிரிலாம் எப்பயுமே பசுமையாக இருக்கிறதுனால தான் இதை வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தானே? அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். சரியா, இந்த பசுமை மாறா காடுகள் வந்து ஒரு வருஷத்துக்கு 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பசுமை மாறா காடுகள். சரியா, இதை வந்து ரொம்ப அதிகமான மழை இருக்கும், அதே மாதிரி அதிக வெப்பம் அதிகமாக இருக்கிறனால இது வந்து எப்பயுமே அப்படி க்ரீனாக இருக்கும், பசுமையாக இருக்கும். அதனால தான் எவர் க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அடர்த்தியாகவும் இருக்கும். அதோட ஹைட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா சராசரி 60 மீட்டர் அளவுக்கு உயரமான ஒரு மலையாகவும் இருக்குது. சரி, மரங்களாகவும் இருக்குது. இதில் எந்த மாதிரியான மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரோஸ், எபினி, மகோனி, ரப்பர், சிங்கோனா, மூங்கில், இந்த மாதிரியான மரங்கள் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரங்கள். சரியா, மகோனி இதெல்லாமே. அதே மாதிரி இதில் எந்த மாதிரியான அனிமல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எலிஃபண்ட், மங்கி, சரியா, டீர், இந்த மாதிரியான ரைனோசர், இந்த மாதிரியான இதுவும் அதிகமாக இருக்குது. இது எங்கே அதிகமாக காணப்படுது இந்த காடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை பற்றியும் அங்கே அஸ்ஸாம், ஒரிசா இந்த பகுதிகளில் தான் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா, அடுத்து உனக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை வந்து நீ கண்டிப்பாக மேப்பை புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பை புக்கில் நீ இதை கண்டிப்பாக இதே மாதிரி 5 types ஆஃப் ஃபாரஸ்ட் நீ என்ன செய்கிற வரைஞ்சி ட்ரா பண்ணி அந்த கொடுத்துருக்க மாதிரி கலர்ஸ் நீ வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். மேப் உனக்கு இந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் தான் கேட்பாங்க. நம்ம இதை ட்ரா பண்ணி தான் கலர் பண்ணணும். அதனால் அவுட்லைன் மேப் மட்டும்தான் தருவாங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் ட்ரா பண்ணி அதில் கலர் பண்ணணும். சரியா, அதனால் இந்த மேப்பை நீ நல்லா பார்த்து வச்சுக்க. இந்த மேப்லேயும் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் கீழே இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பார், டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நல்ல டார்க் க்ரீனில் கொடுத்துருக்குது டிராபிக்கல் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட்டு. கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது வந்து டிராபிக்கல் டிடிசியஸ் ஃபாரஸ்ட்டு. கொஞ்சம் லைட் க்ரீனாக கிளி பச்சை அந்த கலரில் கொடுத்துருக்குது மவுண்டெயின் ஃபாரஸ்ட். சரியா, மலைக்காடுகள். அடுத்து ஒரு மாதிரி மண் கலரில் கொடுத்துருக்குறது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சரியா, மேங்க்ரோவ்னால் சதுப்பு நில காடுகள், அதாவது சகதின்னு சொல்லுவோம் பார்த்தியா, அந்த சகதிக்குள்ளே இருக்கக்கூடிய காடுகள். அடுத்து டிராஃபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட். சரியா, அது வந்து லைட்டு எல்லோவில் கொடுத்துருக்காங்க. அது என்னது, முள்புதர் காடுகள். சரியா, இந்த புக்கில் பேஜ் நம்பர் 45 இந்த மேப் இருக்குது. இந்த மேப்பை நீ கண்டிப்பாக என்ன செய்யணும், நீ உன்னுடைய மேப்பை புக்கில் இதே மாதிரி மேப் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு பேஜ் நம் அதோட ப்ராக்டிஸ் மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆப்போசிட்டில். சரியா, அது நீ நல்லா ட்ரா பண்ணி பார்த்து வச்சுக்க. மேப்பை நிச்சயம் மேப்புன்னு கேட்டால் இந்த லெசன்லேருந்து இந்த மேப் வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு மேப். அதனால் இந்த மேப் பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்க. சரியா, டிராபிக்கல் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட் பற்றி பார்த்தாச்சு, அதோட அந்த மேப்பும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து டிராபிக்கல் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட்னால் 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை அதிகமாக இருக்கும், அதிக வெப்பமும் இருக்கும், அதிக மழையும் இருக்கும். அந்த இடம் வந்து எப்பயுமே பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம பசுமை எவர் க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எபினி, மகோனி, ரப்பர், சின்கோனா, இந்த மாதிரியான மரங்கள் அங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மங்கி, எலிஃபண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுவும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேர்ட்ஸ் அப்படின்னா பிளண்டி ஆஃப் பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. பேட்ஸ், ஸ்லோத்ஸ், த ஸ்கார்பியன்ஸ், ஸ்னைல்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியதும் அதிகமாக இந்த பசுமை எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிராஃபிக்கல் டிசிசியஸ் ஃபாரஸ்ட். சரியா, அதாவது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா பருவக்காற்று காடுகள், ரெண்டுமே எதனால நம்ம சொல்லலாம். சரியா, இது என்ன அளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து 70 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மலை. எவர்க்ரீன் ஃபாரஸ்ட் வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேலே மலை. இது வந்து 70 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மலை அளவைக்கும் மலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் தான் இந்த ஃபாரஸ்ட். சரியா, அது மாதிரி வறட்சியாக, அதாவது மழை இல்லாத ட்ரையாக இருக்கக்கூடிய காலத்தில் அதோடய இலை வந்து உதிர்ந்து கீழே உழுந்துடும். அதனால தான் இது இலையுதிர் காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த வேப்ப மரம்லாம் பார்த்துருப்போம் நம்ம வீடுகளில். ஒரு குறிப்பிட்ட சீசன் என்ன ஆயிரும், அந்த இலை வந்து அப்படியே காஞ்சி சருகாகி என்ன செஞ்சிடும், கீழே உதிர்ந்துடும். சரியா, உதிர்ந்து மரத்தில் இலையே இல்லாமல் இருக்கும். திரும்ப மழைக்காலம் வந்த உடனே என்ன செய்யும், அதில் புது சின்ன சின்ன கொழுந்தாக வந்து அதுக்கப்புறம் பெரிய பெரிய இலைகள் வரும். சரியா, இதுதான் இந்த இடைப்பட்ட காலத்தில் இலை உதிர்றது பற்றியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம டிராஃபிக்கல் டிசிசஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். சரியா, ஏன்னா அந்த இலைகள் ஃபுல்லாக
அடிக்கடி உதிர்ந்து உதிர்ந்து திரும்ப முளைக்கிறதுனால அந்த இடத்த நம்ம இலையுதிர் காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இது வந்து அதிகமாக கமர்ஷியலாக பயன்படுத்தக்கூடிய வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள் தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா, இது வந்து பெரும்பாலும் நார்த்தர்ன் ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹிமாலயாவோட ஃபுட் ஹில்ஸ் அதோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரங்கள் தான் இது அதிகமாக இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜார்க்கண்ட், வெஸ்ட் ஒரிசா, சட்டீஸ்கர் இந்த பகுதிகளையும், அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஸ்லோப் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் சரியா கிழக்கு பகுதியில் இருக்க அந்த ஸ்லோப் அந்த பகுதிகளிலையும் வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து அதிகமான ஸ்பைசஸ் இருக்கக்கூடிய நிறைய மரங்கள் வந்து அதில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் என்ன மரங்கள் அதிகமாக இருக்குன்னா தேக்கு, சந்தனம், சால், சீசாம், அப்புறம் வேப்ப மரம் இந்த மாதிரி இருக்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரங்கள். சரியா, பேம்போஸ், முங்கில், தீக், சரியா, சால், சீசாம், சாண்டல்வுட், கியார் அந்த மாதிரி, மில்பெரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கமர்ஷியல் இம்பார்ட்டண்ட் மரங்கள். அதாவது கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வியாபாரத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மரங்கள் தான் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இது பெரும்பாலும் வடகிழக்கு மாநில பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் இமயமலைத்தோட அடிவாரத்துலையும் தான் இது ரொம்ப அதிகமான மரங்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சரியா, சரி, அடுத்து நம்ம பார்க்குறது த ட்ரை டிசீசஸ் ஃபாரஸ்ட் ஃபவுண்ட் த ஏரியா ஆஃப் ரெயின்ஃபால் பிட்வீன் 170 cm. அதே மாதிரி 100-70 cm வரை மழை பெய்யக்கூடிய இடங்கள்லையும் இந்த காடுகள் வந்து அதிகமாக இருக்கும். அது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய மகாராஷ்டிரம், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளையும் இந்த காடுகள் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. இங்கே தான் தேக்கு, சால் போன்ற மரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மரங்களாக இங்கே இருக்குது. சரியா, அதோட நிறைய வாசனை திரவியங்கள் அப்போ தானே அந்த மாதிரியாக அந்த வாசனை நறுமண திரவியங்கள் இருக்கக்கூடிய மரங்களும் வார்னிஷ், சந்தனம், சாண்டல்வுட் இது எல்லாமே இந்த காடுகளில் தான் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இதில் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய இந்த காடுகளில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லயன், டைகர், பிக், டி, எலிஃபண்ட் இது எல்லாமே, சிங்கம், புலி, பன்னி, மான், யானை இந்த மாதிரியாக இருக்கும். பறவைகள் வந்து லைசான், ஸ்னேக்ஸ், டாட்டாய்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். சரியா, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது த த்ரோன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ். சரியா, அதாவது முட்புதர் காடுகள் மற்றும் என்னது முட்புதர் காடுகள், குறும் காடுகள் மற்றும் முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா, இது வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 70 cm கம்மியாக மழை பெய்யக்கூடிய இடங்களில் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான த்ரோனி ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த டைப் ஆஃப் வெஜிடேஷன் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரி, நம்மளோட இந்தியாவோட நார்த் வெஸ்ட். சரியா, அந்த பகுதிகளில் தான் இது அதிகமாக இருக்குது. அதிகமாக செமி அரைடு ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அரைடுனா வறண்ட பகுதி அப்படின்னா அரை வெப்பமண்டலத்தில் இருக்க வறண்ட பகுதிகளில் தான் இந்த மாதிரியான முட்புதர் காடுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வறண்ட காடுகள் அப்படிங்கிறப்ப இலைன்னு தண்ணி எவ்வளோ தூரம் உறிஞ்சுதோ அவ்வளோ தூரம் தான் இலை பூ காயெல்லாம் காய்க்கும். தண்ணி இல்லாதனால அது வறண்டு போயிருக்கனால அங்கே ஃபுல்லாகவே முட்செடிகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் இது வந்து த்ரோன் ஃபாரஸ்ட் அப்படின்னு முட்காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் அண்ட் ஹரியானா இந்த பகுதிகளில் தான் இந்த மாதிரியான மரங்கள் வந்து அதிகமாக காணப்படுது. இது எல்லாமே செமி அரைடு ஏரியா. சரியா, வெப்பம் வந்து வறண்ட பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். அங்கே எந்த மாதிரியான மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அகாசியாஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பிசின் எடுக்கிறதுக்கு, கம் எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேள மரம். பாம் ட்ரீ நம்ம படிச்சிருக்கோம், பனைமரம். சரியா, அடுத்து கிஃபோர்சியா அப்படின்னு சொன்னால் கிஃபோர்பியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஒரு ஆமணக்கு வகையை சார்ந்தது, ஆனால் கள்ளிச்செடி முள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடி. இன்னொன்று கேட்டிக் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சப்பாத்திக்கள். சரியா, இந்த மாதிரியான மரங்கள் முள்கள் அதிகமாக இருக்கக்கூடிய
தாவரங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம முட்புதர் காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி இது வந்து இதோட வேர் வந்து எப்படி இருக்கும், சாயில் ரொம்ப ஆழமான வேராக இருந்திருக்கும். ஆனால் அது ஆழமான வேர் ஏன் இருக்குன்னா அந்த மாய்ஸ்டர் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது கொண்டு வர்றதுக்காண்டி என்ன செய்யுது, இதோட வேர் வந்து ரொம்ப ஆழமாக உள்ள வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா தண்ணி எங்கே இருக்கோ அதை தேடி இந்த வேரானது இதை உள்ளே போகுது. அந்த அளவுக்கு இந்த வேர் வந்து ரொம்ப ஆழமாக டீப்பாக இருக்கும். அது மூலமாக அந்த தண்டு மூலமாக தண்ணீரை சேகரித்து தான் இந்த முள்களையும் அதில் வரும். சரியா? இது வந்து அதிகமாக சீக்கிரம் வெயில் அதிகமாக இருக்கனால இந்த அங்கே வேரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சீக்கிரம் என்ன செய்யுது, எவாப்ரேட் ஆகிடுது. எவாப்ரேட் ஆனதுனால அந்த செடிக்கு தேவையான தண்ணி கிடைக்காம தான் அது என்ன செய்யுது, வெறும் முட்களாக இருக்கக்கூடிய ஒரு காடுகளாக மாற ஆரம்பிக்குது. சரியா? அதனால தான் இந்த ஃபாரஸ்ட் என்ன செய்யுது, த்ரோனி ஃபாரஸ்ட் ஸ்கிரப்ஸின் அரைடு ஏரியா வறண்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியதுனால தான் இதை வறண்ட காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா முட்புதர் காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த ஃபாரஸ்டில் இந்த ஃபாரஸ்ட் வந்து பெரும்பாலும் ராட், மைஸ், ராபிட், ஃபாக்ஸ், உல்ஃப், டைகர், லயன், ஒயில்ட் ஆஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல் இந்த கவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாலைவன பகுதிகளில் அதிகமாக பாலைவன கப்பல் அப்படின்னா போகிறதுக்கு அதுதான் நமக்கு இருக்குது. அதனால் இந்த கேமல் இந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து அதிகமாக இந்த த்ரோனி ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கோம். சரியா? இப்போதைக்கு நம்ம மூணு ஃபாரஸ்ட் படிச்சிருக்கோம். ஒன்று டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மாறா காடுகள். சரியா? இந்த பசுமை மாறா காடுகள் 200 சென்டிமீட்டருக்கு மேலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு காடுகள். இது லட்சத்தீவு, அந்தமான், நிக்கோபார், அஸ்ஸாம், இந்த மாதிரி தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்கள் அதிகமாக இருக்குது. சரியா? இதில் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எபினி, மகோனி, ரோஸ்வுட், ரப்பர், சிங்கோனா இந்த மாதிரியான மரங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய காடுகள் இதில் அதிகமாக காட்டு விலங்குகள் அதிகமாக, மங்கி, டீர், இந்த மாதிரி எலிஃபண்ட் இந்த மாதிரியான விலங்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரெண்டாவது டிராபிக்கல் டிசீசஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். சரியா? இது வந்து 70 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய காடுகள். சரியா? இது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் நம்மளோட இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது தான் இந்த மரங்கள். இதில் இருக்கக்கூடிய மரங்கள் பேம்போ, சால், சீசாம், சாண்டல்வுட் இந்த மாதிரியான மரங்கள். சரியா? அதே மாதிரி பேப்பல், நீம், டீக், சால் இந்த மாதிரி மரங்களும் இங்கே அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தது த்ரோனி ஃபாரஸ்ட். சரியா? இப்போ இந்த மூணு காடுகள் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மூணை மட்டும் நல்லா ரீட் பண்ணி வச்சு பார்த்து வச்சுக்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனால் இது நல்லா